பாத்தீங்களா நீங்க சொல்லி வாய முதல்ல வந்துட்டான் நேத்து வரைக்கும் நல்லா தான இருந்தா இந்த ஆட்டம் வாய உங்களுக்கு என்னாச்சு அரோகரா முருகனுக்கு அரோகரா நீ சொல்றல உனக்கு என்ன மர கண்டுடுச்சா சாட்சாத் அந்த திருமுருகனோட விளையாட்டு தான் இது முருகன் வேலி தாண்டி வேல் முருகனுக்கு அரோகரா இந்தாங்க இதுக்கு உண்டான பணத்தை மச்சானோட அக்கவுண்ட்ல இருந்து வாங்கிங்க போங்க போங்க என்ன மச்சான் இது கையில பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சிக்கிட்டு இது ஒரு வேண்டுதல்ரா எல்லாரும் பிச்சை எடுக்க கூடாதுன்னு தான் வேண்டிக்குவாங்க இவர என்னடா பிச்சை எடுக்கணும்னு வேண்டிக்கறாரு முருகா கடவுளே தெரு தெருவா பிச்சை எடுக்கிறது முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச வழிபாடு உன்ன மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு பிடிக்காது என்ன ஆனாலும் நம்ம கட்டபொம்மன் பாரம்பரியக்கே இது ரொம்ப அவமானம் என்ன பாத்தியா 7 14 குடும்பங்களுக்கும் முருகன் கோவில்ல வச்சு சமபந்தி விருந்து கொடுக்க போற அதுக்காக இவரை நேரடியாக அழைக்கிறதுக்காக தான் வந்த நீ எதுக்காக வேண்டிக்கிட்ட எனக்காகவே அவதாரம் எடுத்த உங்க டாக்டர் அகல்யாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக அப்படி இந்த கல்யாணம் நடந்ததுனா முருகன் ரொம்ப வருத்தப்படுவார் அப்புறம் நானும் முருகனும் அந்த மலை உச்சியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவோம் மச்சான் நீயும் அந்த கேள்வியும் செஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சாலும் என் பொண்ண நான் ஒரு பணக்காரன் அம்மா என்னடா அம்மா என்னடா ஐயோ ராம இலங்கைக்கு போகும்போது அனுமான் உதவி செஞ்ச மாதிரி அந்த ஏமாத்தக்கார பையனுக்கு துணையா இன்னொருத்தன் இங்க வந்திருக்கான் இன்னொருத்தன் வந்திருக்கானே ஆமா எதுக்குடா நம்ம அகல்யா காதலுக்கு ஒத்தாச பண்ணதா மச்சான் வர வச்சிருக்காரு அறிவு கட்ட முண்டோ அறிவு கட்ட முண்டோ என் பேத்திய காதலிக்கிறதுக்கு எவனோ வரானே அவ உன்னை காதலிக்கிற மாதிரி நீ ஏதோ பண்ண மாட்டியா அதுக்காக தாமா நான் இங்க வந்திருக்கேன் நீ அப்பாவ காதலிக்கும் போது உனக்கு ஒத்தாச பண்ணது யாரு தாத்தா அடி செருப்பால இப்ப என்ன அந்த விஷயத்தை பத்தி பேசுற அது இல்லம்மா அதே மாதிரி நீ என்னோட காதலுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அகல்யாவ கூட்டிக்கிட்டே குதிரலாய பக்கம் வந்துரு மீதிய அப்புறமா பேசலாம் அங்க பாரு மாமன பாத்தியா அவனும் அவன் தோளும் கட்ட பொம்மை பரம்பரை இல்ல ஐயோ வீரபாண்டி எல்லாமே எனக்கு புரிஞ்சதுல உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் மேல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்டா மச்சான் கெட்டு போச்சு இனி கட்டபம் அடங்குற மாதிரி தெரியல இன்னைக்கு உங்க ரகசியங்களை பொடி பொடி ஆக்குறேன் இது இருக்குது சைக்கிளே ஆஹா குதிரை இதுதான் குதிரை எப்படி ஏறுறது கட்டபொம்மன் பரம்பரையா சும்மாவா வீரபாண்டிய கட்டபொம்மன்டா ஐயோ இது கூட வேகமா ஓடுது ஐயோ குதிரைக்கு பிரேக் எங்க இருக்கு ஐயோ யாராவது நீ பாட்டுங்களே ஐயோ குறுக்குல கம்பிய வேற போட்டு வச்சிருக்கான் என்ன பண்றது மறுபடியும் வந்து உட்காந்துட்டேன் பரவாயில்ல ஐயோ தானா ஓடுது என்ன காப்பாத்து என்ன மேல சட்டம் கேக்குது வண்டி பள்ளத்துல வந்ததுனால கட்ட வந்து போச்சுங்க நான் தான் அப்பவே சொன்னல நல்ல பலம் இறுக்கி கட்டுன்னு இனிமேல் கட்டிடுங்க சிரிக்காத வண்டி ஓட்டு என்னடா இப்படி இளைச்சிட்ட உங்ககிட்ட எந்த மாற்றமும் இல்ல அஞ்சாம் கிளாஸ்ல 3வது பெஞ்சில இருந்து அதே கண்ணப்ப அப்படியே இருக்க வந்துக்கணும் பாரு என்னடா மூட்டை முடிச்சு வந்திருக்க என்ன அப்படி கேக்குற என் பாலியல் சிநேகிதனை பாக்க விருந்து இடம் வந்து நல்லா இருக்குதுல அதனால வாழைப்பழம் சேனக்கிழங்கு சேப்பம் கிழங்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சேப்பம் கிழங்கா அதுவும் இருக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயோ சார் மேல ஒரு டெட் பாடி சார் ஐயோ மச்சான் இப்ப இங்க எப்படி வந்தான் மச்சான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இங்க ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு என்னது நம்ம அர்ஜுன் இருக்காருல்ல சிவன் இருக்காருல்ல பார்வதி இருக்காருல்ல கணபதி இருக்காருல்ல முருகன் இருக்காரா அரோகரா என்ன இது மயக்கம் போட்டான் மயக்கம் போடுறதுக்கு மூளை வேணும் இவங்கிட்ட எதுவுமே கிடையாது வீரபாண்டி என் மவனே ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே வீரபாண்டி எதுவும் ஆகல தாயே இந்த லக்கேஜ் ஏதாவது ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்ணு மென்டல் ஹாஸ்பிட்டலா இருந்தா பெஸ்ட் ஒரு மாசம் நான் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன் நீ நாசமா போக ஐயா வீரபாண்டி ஐயோ யாராவது வாங்களே எவனோ இன்னொரு ஏமாத்துக்காரன் என் மவனை கட்டி தூக்கிட்டு வந்திருக்கானே என் குடும்பத்தை அழிக்கிறதுக்குனே வரானுங்களே நாசமா போறவனுங்க ஐயா யாராவது வாங்களே ஐயா வீரபாண்டி வீரபாண்டி
என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.